ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. என்ன எல்லாரும் கதை ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறது, நாவல் நல்லா இருக்கேன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 5 பாகம். நம்ம இப்போ இருக்கிறதே 3வது பாகத்துக்குள்ளே தான். பட் நீங்கள் உங்கள் டைமை செலவு பண்ணி கேட்குறதுக்கு நல்ல ஒர்த்தான நாவல் தான். அண்ட் இந்த நாவலை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக கேட்கணும். எல்லா கேரக்டர்ஸையும் அதோட பேர்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த நாவலோட உயிரை உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக இந்த நாவலை கடைசி வரை கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, லாஸ்ட் எபிசோட் நம்ம எதில் முடித்தோம்? ரோசினி வைரவேல் கிட்ட தன்னோட காதலை சொன்னாங்களா? நம்ம வேலவனோட பிறப்பின் ரகசியம் என்ன? இதுக்குள்ள சிவகாமி எப்படி வந்தாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்ல, மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உண்மையாகவே கதைக்குள்ளே போகலாமா? சாராய பானையை இடுப்பில் தூக்கி கொண்டு ஓடிய கோணப்பனின் அம்மாவான அருக்காணிக்கு அங்கே என்ன நேர்ந்தது என்பதனை முதலில் அறிந்து கொள்வோம். பிறகு ரோசனின் விஷயத்திற்கு வரலாம். அருக்காணி எப்பொழுதும் போலவே அந்த கோட்டை வீட்டுக்குள் புகுந்தாள். வீடு இடிந்து கிடந்தாலும் வீட்டின் ஒவ்வொரு புழக்கம் இடத்தையும் அடுக்கு அடுக்காக தனியாக அடையாளம் கண்டு வைத்திருந்தாள். உள்ளே புகுந்து இடிந்த சுவர்களுக்கிடையே நுழைந்தவள் ஓரிடத்தில் அந்த பானையை இறக்கி வைத்தாள். அங்கே முன்னமே ஒரு 5-6 பெரிய பெரிய பானைகள் வரிசை கட்டி உட்கார்ந்திருந்தன. இடுப்பில் இருந்த பானையையும் இறக்கி அந்த வரிசையோடு சேர்த்து விட்டு கண்டாங்கியின் முந்தானையை உருவி, சப்பாடா என சத்தமாய் பெருமூச்செறிந்தபடி கழுத்து, முதுகு, முகம் என ஒவ்வொரு இடமாய் வியர்வையை துடைத்து விசிறி போல சீலையின் நுனியால் காற்று வீசிக்கொண்டாள். வியர்வை துடைத்த ஈர முந்தானையை மீண்டும் குசுவத்தில் இணைத்து சொருகியபடி கையை வீசிக்கொண்டு வாயில் குதப்பிய வெற்றிலையை புளிச்சென துப்பிவிட்டு தானாய் பேசிக்கொண்டாள். நாசமத்து போற போலீஸ்கார பயிலுவ மாசம் மாசம் கையை நீட்டி காசே வாங்குறானுங்க. அதிகாரி வர்றான், ஆட்டுக்குட்டி வர்றான்னு ரைடும் வந்துக்கிறானுங்க. கருமாயப்பட்டு நெருப்புல கிடந்து வெந்து தொழில் பண்ணாக்கா அதை நட்டமாக்குறதுக்குன்னே வந்துடுறானுங்க. பாவி பயலுக தூ. அவனின் வாயில் இருந்து இன்னும் ஆடாத வார்த்தைகளும் கேளாத வசவுகளும் வந்த வண்ணம் இருந்தது. அந்த இடத்தில் ஒரு பக்கம் தார்பாய்கள் கும்மலாய் கிடந்தது. பானைகளை மூடி வைப்பதற்காக அதை எடுக்க போனாள். அது அவர்கள் 10 நாட்களுக்கு முன்பு அங்கே போட்டு வைத்திருந்த பாய்கள் தான். சிறிதும் பெரிதுமாக 4-5 ஒன்றாய் கிடந்தது. குனிந்து அதில் ஒன்றை பிரித்து எடுக்க முனையும் நேரம் ஆலையை தூக்கி சாய்க்கும் அளவிற்கு விற்றென சுழன்றடித்த காற்றும் அடித்த காற்றில் குப்பென கிளம்பிய பிண வாடையும் அந்த நாற்றத்தோடு சேர்ந்து காது நரம்புகளை அறுத்து எரியும் அளவிற்கு ஒப்பாரி ஓலமும் கேட்க முகத்தில் மரணபீதி வந்து உரைய உடல் நடுங்கி ஜன்னி கண்டதை போல தூக்கி போட ஆரம்பித்தது அவளுக்கு. அடியாத்தே, இதனடி எழவு, திடுதுப்புன்னு இப்படி என்னென்னவோ இங்க மர்மமா நடக்குது. என்னாண்டு புரியலையடி எழவு மக்கா, இப்போ நான் என்னத்தை செய்வேன்? கை கால்களை உதறிக்கொண்டு சத்தமாய் வாய்விட்டு குழறி புலம்பி அங்கிருந்து வேக வேகமாய் வெளியேற எத்தனிக்கையில் காற்று இன்னும் பயங்கரமாய் சுழன்றடித்து திம்மு திம்மென்று நாட்டுக்கட்டை போல் இருக்கும் அவளை அப்படி தூக்கி எறிந்து பந்தாடியது. காற்றுக்கு பறந்து இடிந்த சுவற்றில் தலைமோதி விழுந்து அவிழ்ந்த சீலையை அறக்க பறக்க அள்ளி சுருட்டி கொண்டு எழுந்து ஓட்டம் பிடித்தவளுக்கு பாதையும் மறந்து போனது. பார்வையும் பூசல் போல் மங்கலாகி போனது. கண்ணை கசக்கி கசக்கி விட்டபடி தட்டு தடுமாறி அங்குமிங்குமாய் அலைந்து திரிந்து திண்டாடி போன அருக்காணையின் கன்னத்தில் விலாரென்று ஒரு அறை விழுந்தது. எட்டாய் சுருண்டு எங்க ஒரு மூலையில் விழுந்து எழுந்தவளின் கண்களில் பூச்சி பறக்க முகம் அழுகி தலைவிரிக்கோலமாய் எதிரே ஒரு கோர உருவமும் தெரிய அந்த உருவம் அவளைப் போலவே வேறு இருக்க முழி பிதுங்கி அலறியவளுக்கு உடம்பெல்லாம் தேல் கொடுக்குகள் ஊர்ந்து வந்ததை போன்றதொரு பிரம்மை. உண்மையில் அவள் உடம்பெல்லாம் ஐவின பூச்சினங்கள் தான் ஊர்ந்து கொண்டிருந்தன. கோணல் மானலாய் சுற்றியிருந்த சேலையையும் அவிழ்த்து எரிந்துவிட்டு உள்ளாடைகளையும் கிழித்து கொண்டு
கர்ண கொடூரமாய் கத்திக்கொண்டே ஓட்டம் பிடித்தாள். அங்கிருந்து அவள் அலறிய அலறல் ஊரெங்கும் எதிரொலிக்க, ஊரே ஒன்று திரண்டு ஓடி வந்து கொண்டிருக்க, மண்சாலையின் முகப்பில் நின்றிருந்த கந்தனும் அங்கே விரைய முற்படும் பொழுது மாயன் அவரின் கையை பிடித்து தடுத்து, நீ எங்கடா போற? இல்ல கந்தா, கோண பார்த்தா அங்க அலறுது, என்ன ஏதுன்னு பாப்போம், ஓடியா. கோட்டை வீட்டுக்குள்ள புதைச்சு கிடந்தத நம்ம தாண்டா போய் எழுப்பி விட்டுட்டோம். இப்போ அவன் ஆத்தா அதுக்குள்ள போனதும் எதையோ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதெல்லாம் போய் பார்க்க வேணாம், நமக்கு முக்கியமான ஜோலி இருக்கு. நீ வா. இந்தாத்தா வெளிநாட்டுக்கார புள்ள, நீயும் வா என் கூட. ஊரு சொன்ன மொத்தமும் இங்கதான் திரண்டு வந்துட்டு இருக்கு, நம்ம இங்க நிக்க வேணாம், வேற பக்கம் போயிடுவோம். மாயன் விறுவிறுவென முன்னால் நடக்க, கந்தனும் அவரை தொடர, நடப்பது என்னவென புரிந்தும் புரியாமல் அவர்களுடனே சென்றால் ரோசினியும் புழுதியில் விழுந்து உருண்டு புரண்டு அலறிக்கொண்டு ஓடி வந்த அருக்காணியின் மீது கோணிச்சாக்கை போர்த்தி மூடி என்ன என்னவென அனைவரும் விசாரிக்க, அவளுக்கு நாக்கு எழவில்லை. நடந்ததை சொல்வதற்கு வாய் ஒரு பக்கம் வெட்டி இழுத்து கொண்டு போனது. இடது கால் வலது பக்கமும் வலது கை இடது பக்கமும் வளைத்து கொண்டு போனது. கோணப்பனை போலீஸ் பிடித்து கொண்டு போயிருக்க, கூடியிருந்தவர்களில் ஆளும் பேருமாக சேர்ந்து அவளை அள்ளி தூக்கி போட்டுக்கொண்டு விரைந்தார்கள் ஆஸ்பத்திரிக்கு. கூட்டத்தில் சலசலப்பாக அவளை பற்றிய பேச்சுக்கள் காரசாரமாய் உலாவிக் கொண்டிருந்தது. மனுஷியாடியாவ, வாயை திறந்தா ஒரு நல்ல வார்த்தையினால வருமா அவளுக்கு? ஊர்ல ஒரு ஆம்பளை பையிலே விடுறதில்ல. ஆத்தாலும் அவனும் காய்ச்சல சாராயத்தை குடிச்சு எம்புட்டு குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. அந்த பாவம் எல்லாம் சும்மாவா விடும்? குடிய கெடுத்தவ அவளுக்கு இதெல்லாம் வேணும் தாடி. அப்படி சொல்லு, பட்டுராசாயாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன சிலுப்பு சிலுப்பிக்கிட்டு திரிஞ்சா? அவ பொண்டாட்டி அத்த மகராசி சீத்த இவளால் கொஞ்சம் அழுகையை அழுது வடிச்சா? அவர் இவளை தலையை முழுகிட்டு பட்டணத்துக்கு போன அப்புறமல சீதை இப்போ நிம்மதியாக கஞ்சி குடிக்கிற பாவம். ஆமாம், அவள் ரொம்ப ஒழுங்கு தான். போ, அங்கேயும் போய் எவ்வளோ நடிகையை வச்சுக்கிட்டு திரியிறான். அப்படியா சேதி, இதனடி கன்றாவி. உள்ளூர் எருமையை மேய்ச்சானா உலக்க எப்பேன், அசல் ஒரு கழுதியை மேய்ச்சானா அவங்க அப்பன்னு சொல்கிற கதையெல்லாம் இருக்குது கருமோ. என்னத்த சொல்லப்போ, ஆத்தா சீதை பாடு எப்பவும் திண்டாட்டம் தான் போல இருக்கே. அவன் மவன் ராமதுரைக்கு கண்ணால் முடிக்கணும்னு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காவன்னு கேள்விப்பட்டேன். நம்ம அங்காளி பங்காளி வீட்டு பொண்ணதை கட்டி வைக்கணும்னு சீத்தை சொல்லிக்கிட்டு கிடக்காளாம். நம்ம சேலையாத்தா பேத்தி சிவகாமி இருக்கால, அவளை கூட கேட்டதா கேள்வி. ஓஹோ, அப்படியா? பட்ராசு மவனை இந்தா இம்புட்டூண்டு கணக்கா பிள்ளையா இருக்கையில் பார்த்தது. அவனாச்சும் அப்பனாட்டும் பாட்டனாட்டும் கண்டவ சிலையை மேயாமல் இருந்தால் சரிதான். சீதை பட்ட கஷ்டம் சிவகாமி படக்கூடாதுல்ல. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த அருக்காணி வேற இப்படி சம்பவத்தை பண்ணி புட்டு சாஞ்சு போட்டாலே, அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒரு துப்புலாம் தெரியலை. நம்ம இனி என்னென்னு இங்கே நிம்மதியாக நடமாறுறதுன்னு தெரியலையே. ஊரை விட்டு போன அந்த மனுஷன் அந்த கோட்டை விட்டை மொத்தமாக இடித்து தள்ளிட்டு பொட்டக்காடா விட்டாச்சும் போயிருக்கணும். அவங்க அப்பு செஞ்ச பாவம் அதுக்குள்ளே புதைச்சி கிடக்குது. அது இன்னும் என்னெல்லாம் யாரெல்லாம் வச்சு செய்ய போகுதோ தெரியலடி இழவு. சரிப்பா. ஏப்பா, ஏ ஆளாளுக்கு கண்டதையும் பேசி வசனப்படாதியா. இன்னைக்கு சிவராத்திரி பூசையில் ஐயா கிட்ட அருள்வாக்கு கேட்டு பார்ப்போம். அவருக்கு தெரியாததா இன்னதுன்னு அவர் சொல்லட்டும். அது வரைக்கும் என்னத்தையாச்சும் பேசி குழப்பிக்கிட்டு கிடக்காம இருங்க. இப்படி ஆளாளுக்கு அவரவர் வேலை வெட்டிகளை பார்க்க கலைந்து சென்று கொண்டிருக்க, ஆள் புழக்கம் அதிகமில்லாத ஒரு சிறிய கோவில் மண்டபத்தில் இருந்தார்கள் கந்தன், மாயன், ரோசினி. மூவருக்குள்ளும் உலவிய அமைதியை மாயனே சிறு சிறுமலிட்டு கலைத்தார். இங்க பாருமா, இந்த ரகசியத்தை நாங்கள் வெளியில் சொல்லவே கூடாது. ஆனால் இந்த மூலிகை குடுவை உன்னோட கைக்கு வந்ததால தான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. உன்னால் இந்த உபகாரத்தை மனசார பண்ண முடியும்னா சொல்லு. ஆனால் இது பரம ரகசியமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ரோசினி இருவர் மீதும் மாற்றி மாற்றி பார்வையை சுழற்றிவிட்டு, ரகசியம் காக்கக்கூடிய விஷயமா இது? முதல்ல நீங்கள் சொல்கிற விஷயத்த எவ்வளோ தூரம் நம்பலான்னு கூட தெரியலை எனக்கு. சரி, நீங்கள் சொல்கிறது சித்தத்தில் சாத்தியப்படக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு நம்பினாலும் கூட, கரு வளரும்போது வெளியில் யாருக்கும் தெரியாமல் எப்படி இருக்கும்? சரி ஓகே,
அதை கூட வெளியூரில் போய் பெற்றுக்கலாம்னு சொன்னாலும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது யார் பராமரிப்பில் வளரும்? அப்பா அம்மான்னு ரெண்டு உறவுகள் அதுக்கு வேணாமா? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அப்படி அந்த உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம்தான் என்ன? ஏதோ சித்தகுரு அசரீரியா சொன்னார் அது இதுன்னு ஒரு கதை சொல்கிறீங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் அந்த அளவுக்கு நம்பிக்கையோ ஈடுபாடோ சுத்தமாக கிடையாது. ஆண் பெண் சேராமல் ஒரு உயிரை உருவாக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்க நீங்களாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அது மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது. உங்கள் ஆராய்ச்சிக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையையும் அதில் உருவாக்க போகிற உயிரையும் கேள்விக்குறியாக்கி நிற்க வைக்க போகிறீங்களா? படித்த டாக்டர்ஸே செய்ய யோசிக்கிற ஒரு விஷயத்த படிக்காட்டில் இருக்கிற நீங்கள் எப்படி துணிஞ்சு செய்ய பார்க்குறீங்க? ஓகே, உங்கள் ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆனால் எதிர்காலத்துக்கு நல்லது தான். ஆன்மீகத்தை நான் முழுசாக நம்பலைனாலும் இங்கே உள்ள சித்த மருத்துவம் மூலிகையோட மகத்துவத்தை நான் முழுசாக நம்புகிறேன். இதில் என்னையே பரீட்சித்து பார்க்கவும் நான் தயாராகவே இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் உருவாகிற உயிரை நானும் வைரவில் சாரும் சேர்ந்து வளர்க்கணும். ஐ மீன், அவள் சன்னியாசத்தை விட்டு விலகி வந்து மனப்பூர்வமாக என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். என்னோடய சேஃப்டியை நான் யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை தானே? கந்தனும் மாயனும் வார்த்தையற்று விக்கித்து போய் கண்கள் விரிய அவளையே பார்த்தபடி நிற்க அவள் தொடர்ந்து, இதில் நான் ஈடுபட்டாலோ இல்லை உங்கள் ஊர்லேயே வேற ஒரு பொண்ணை ஈடுபடுத்தினாலோ அவளோட வாழ்க்கைக்கும் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கும் நீங்கள் தானே வகை செய்யணும். அது உங்கள் பொறுப்பு தானே? குறிப்பாக இதுக்கு முழு பொறுப்பும் வைரவேல் சார் தானே எடுத்துக்கிட்டு ஆகணும். நான் கேட்குறது நியாயம்தானே? நான் பேசுறது தப்புன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இருவரும் ஆழ்ந்த மௌனத்தை மட்டுமே பதிலாக கொண்டிருந்தனர். அவள் அந்த குடுவையை மறுபடியும் கைப்பைக்குள் பத்திரப்படுத்திவிட்டு, என்னோட மொழி ஆராய்ச்சி சம்பந்தமாக முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணுற வேலை இருக்கு எனக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்கள் போய் வைரவேல் கிட்ட பேசி கலந்துட்டு வந்து முடிவை சொல்லுங்க. அது வரைக்கும் இது என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். கிடைத்த சந்தர்ப்பத்தை கொண்டு தன் காதலை வெற்றி பெற வைக்க எண்ணினாள் அவள். ஆனால் விதி என்ற ஒன்றும் இருக்கிறதல்லவா? அது யாரை யாரோடு எதை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை மிக துல்லியமாக செய்துவிடும். அதுதான் காலத்தின் கணக்கு என்பது. சிவகாமி வீடு. அன்றைய காலகட்டங்களில் மாதவிலக்கான பெண்களுக்கென்று வீட்டுக்கு தூரமாய் தனியாக ஒரு குடிலை கட்டி வைத்திருந்தார்கள். 7 நாட்கள் அவர்கள் அந்த குடிலில்தான் உண்ண வேண்டும், உறங்க வேண்டும். தனியாக சாப்பாடு தட்டு, டம்ளர், பாய் என கொடுத்து ஒதுக்கி வைத்திருப்பார்கள். கேட்டால் தீட்டு என்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் யாரையும் தொட்டால் கூட தோஷமாம். இப்படி ஒரு பெரும்பேற்றை பெண்களுக்காக உருவாக்கி வைத்திருந்த கொடுமையை என்னவென்று சொல்வது? அதை பற்றி பேசினால் பக்கம் பக்கமாக பேச வேண்டும். அதை புறம் தள்ளிவிட்டு கதையின் போக்கில் கவனத்தை செலுத்துவோம். வீட்டுக்கு சென்ற ரோசினி நேராக அந்த குடிலுக்குள் தான் நுழைந்தாள். நம்மவர்களின் பழக்க வழக்கங்களில் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத பலவற்றில் இது முக்கியமான ஒன்று. இங்கு வந்த ஆரம்பத்தில் இதை பற்றி எதிர்மறையாக சிவகாமியிடம் பேசி அவளிடம் வாங்கி கட்டி கொள்வாள். இப்போதெல்லாம் அவளுக்கும் இந்த விஷயம் பழகி போயிற்று. சிவகாமி ஒவ்வொரு மாதமும் இந்த குடிலில் ஒதுங்கும் போதெல்லாம் அவளுக்கும் இதுதான் உறைவிடம். ரோசினி மட்டும் வருவதை கண்ட சிவகாமி, என்னடி நீ அதுக்குள்ள வந்துட்ட? ராத்திரி பூஜை முடிகிற வரைக்கும் அங்கேயே தங்க போறேன்னு போனவ? அப்படி தான் நினச்சேன். உங்கள் அம்மா தான் நீ தனியாக இருப்பேன்னு என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. எனக்கும் எழுதுகிற வேலை இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஓ சரி சரி, கோயிலேருந்து வந்ததோ தீட்டு வீட்டுக்குள்ளே எதுக்குடி நுழைஞ்ச? வீட்டுக்குள்ளே போய் சாமி அறையில் சாமி கும்பிட்டு அப்புறமா வர வேண்டியது தானே? அம்மா தாயே, ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு தான் இது தீட்டு வீடு, எனக்கு இங்கே எல்லா இடமும் ஒரே இடம்தான். அப்புறம் அங்கே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு சிவகாமி, கேட்டா நீ ஆடி போயிடுவேன். இரு, நான் போய் லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், உங்ககிட்ட நிறைய பேசணும். கொண்டு வந்த கைப்பையை அங்கேயே ஒரு மச்சுத்திண்டின் மீது வைத்துவிட்டு கிணற்றடியை நோக்கி போய்விட்டாள் ரோசினி. இவளுக்கு இங்கே நடக்கிறத எதை பார்த்தாலும் அது ஒரு பெரிய சம்பவம் மாதிரி இருக்கும் போல. பெருசாக சொல்ல போகிறேன்ட்டு
உப்பு சப்பில்லாத ஒன்று சொல்லி அலப்புறைய கூட்டுவா. அதுக்கு விளக்கம் கேட்டு நம்மளை வேற சாவடிப்பாளே. இவளோட இதே ரோதனையாக போச்சு. அவளை நினைத்து சலித்து கொண்ட சிவகாமி வயர்க்கூடையை பின்னுவதில் மும்முரமாயிருக்க திண்டில் வைத்திருந்த அவளது கைப்பை யாரோ கம்பு கொண்டு தள்ளிவிட்டதை போல சரியாக சிவகாமியின் மடியிலேயே பொத்தேன்றி விழுந்தது. கைப்பையின் வாய்ப்பிழந்து உள்ளிருந்த குடுவையும் அழுங்காமல் குலுங்காமல் அவள் உள்ளங்கையை சேர அதை எடுத்து பார்த்தவள், இது பூஜைக்கு வைக்கிற தீர்த்த குடுவையாச்சே, பைத்தியக்காரி தீர்த்தத்தை தீட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கா பாரு, இதை மறுபடியும் சாமி அறையில் கொண்டு போய் வைக்க முடியுமா? அறிவில்லாத காரியம் பண்ணுறதே வேலையாக போச்சு இவளுக்கு. சரி, இதை நம்ம குடிச்சிடலாம், வயிற்று வலிக்கு நல்லதுன்னு அம்மா சொல்லும். ரொம்ப நேரமாக வயிற்று வலி உசுரை போட்டு வாங்குது. குடுவையின் வாயில் கட்டியிருந்த சிவப்பு துணியை அவிழ்த்து உள்ளிருந்த தீர்த்தத்தை அப்படியே வாய்க்குள் ஊற்றினார் சிவகாமி. குடிலின் உச்சியில் இரண்டு பல்லிகள் இணை சேர்ந்து இச்சு கொட்டி கொண்டிருந்தன. அந்த நேரம் அந்த மூலிகையானது சிவகாமியின் தொண்டை குழிக்குள் முழுவதுமாய் இறங்கிய பிறகு நாக்கு மதமதப்பாய் ஒரு மாதிரி சுறுசுறுவனை இழுப்பதைப் போல உணர்ந்தாள் அவள். உணவு குழாய் பாதையெங்கும் பிசுபிசுவனை எதையோ ஊற்றி வைத்திருப்பதைப் போல் குமட்டலாய் மொருகி கொண்டு வந்தது. குடலுக்குள் சென்று சேர்ந்ததும் அதன் உயிர் சத்துக்கள் கருவறையை தேடி ஊடுருவ ஆரம்பித்தன. அது அவளுக்கு வயிற்றுக்குள் முணுமுணுவென பூச்சி ஊறுவதை போன்றதொரு அவஸ்தையை தந்தது. காலையில்தான் மாங்காயை உப்பில் தொட்டு பழங்கஞ்சியை குடித்திருந்தாள். அந்த மாங்காயின் புளிப்பு இப்பொழுது தொண்டையில் ஏறி வருவதை போன்றிருந்தது. வாந்தி வருவது போல் இருக்கிறது. கையை உள்ளே விட்டு எடுத்தால் என்னவென்று கூட தோன்றுகிறது. தண்ணீரை குடித்தும் நாக்கின் மதமதப்பு உணர்வு மீளவில்லை. என்னது, வழக்கமாக கோவிலில் கொடுக்குற தீர்த்தம் தானே இது, நம்ம எப்போவுமே குடிக்கிறது தானே, இன்னைக்கே எப்படி இருக்கு? கற்பூரமும் துளசியும் அதிகப்படியாக சேர்த்துட்டாங்களா? அதான் நாக்கு இப்படி நம்ம நம்மன்னு இருக்குதா? ஆனால் வயிற்றுக்குள்ளே போட்டு என்னமோ பரட்டி எடுக்குதே. கடவுளே, என்னது இது, எனக்கே இப்படி ஆகுது. உள்ளூர மொருகினாள். கொஞ்சம் சர்க்கரையை அள்ளி விழுங்கி பார்த்தாள். ஒன்றும் மாறுவதாய் தெரியவில்லை. வயிற்றுக்குள் ஏதோ ஒன்று நீந்தி போய் கொண்டிருப்பதைப் போல மனக்கண்ணில் பிம்பமெல்லாம் கூட வந்து போனது. கிணற்றடியிலிருந்து ரோசினி வந்தால் முகத்தை துடைத்து கொண்டே வயிற்றை பிடித்து கொண்டு ஒரு மாதிரியாக அமர்ந்திருக்கும் சிவகாமியை பார்த்துவிட்டு பதற்றமாகி, என்னடி ரொம்ப வயிறு வலிக்குதா? இந்த மாதம் ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னியே, அதான் வலியும் அதிகமாக இருக்குது போல. அவள் மாதாந்திர விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு அப்படி கேட்க சிவகாமி முணுகியபடி, அதெல்லாம் இல்லடி, நீ கொண்டு வந்த தீர்த்தத்தை குடிச்ச அது வயிற்றுக்குள்ளே போய் என்னென்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. ரோசினிக்கு ஒரு நிமிடத்தில் மூச்சு அடைத்து கொண்டது. இதயம் துடிப்பை நிறுத்தி கொண்டது. ஐயோ, அடி என்னடி சொல்கிற, என்னோட பேக்கில் ஒரு குடுவை இருந்துச்சே, அதையே எடுத்து குடித்தேன். ஆமாம், கோவிலேருந்து கொண்டாந்த தீர்த்தத்தை சாமி அறையில் வைக்காமல் இங்கே கொண்டாந்துட்டியே, அதை மறுபடி வீட்டுக்குள்ளார கொண்டு போக முடியாதுன்னு குடித்தேன். நீ ஏண்டி இப்படி தீய மிதிச்ச மாதிரி பதற? ஐயோ சிவகாமி, என்கிட்ட கேட்டிருக்கலாம்லடி, நான் வர்ற வரைக்குமாச்சு வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, நீ ஏண்டி அதை எடுத்து குடித்த? அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே. சிவகாமிக்கு அடி வயிற்றில் ஏதோ பால் போல் திரண்டு வருவதை போல் தோன்றியது. உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி என்னென்னவோ போட்டு செய்தது. நத்தை போல் உடலை சுருட்டி கொண்டு எதனுள்ளாவது ஒடுங்கிக் கொள்ள வேண்டும் போல் ஒரு எண்ணம் உடலெங்கும் சூடு தைக்கவும் தொடங்கியது. ரோசினியின் பேச்சும் அவளின் பதற்றமும் இவளுக்கு ஒன்றும் பிடிபடாமல் போக ஒரு மாதிரி உடலை குன்னி கொண்டு முகத்தை சுருங்கலாய் வைத்தபடி விழித்தாள் அவளை பார்த்து. என்னடி சொல்கிற, எனக்கு புரியலை. முனகலாக கேட்ட சிவகாமியின் முகதேக மாற்றத்தை ரோசினியும் கவனித்துவிட்டு மேலும் அதிர்ந்து போனாள். மஞ்சள் பூசி குளித்திருந்த அவளது முகம் அலறிதழ் போன்ற நிறத்தில் சிவந்து கொண்டு வந்தது. விழிகளில் மோகன தாக்கம் குடிக்கொண்டிருந்தது. அவள் விரல்கள் அவள் தேகத்தையே வருட ஆரம்பித்தது. ஆம், அந்த மூலிகை அவள் உடலுக்குள் அந்த உணர்வை தூண்டிக் கொண்டிருந்தது. உயிர் அணுக்களை பிரிக்க
அதுதானே வழி. சித்தத்தில் மருத்துவம் இப்படி கடுமையாகத்தான் இருக்கும். அதுவும் இப்பேற்பட்ட அரிய அற்புத விஷயத்தை கையாள்கையில் அது எப்பேற்பட்ட வீரியம் கொண்டதாய் இருக்க வேண்டும். ஒன்று மரியா சிறு வெகுளி பெண்ணாய் வளர்ந்திட்ட சிவகாமிக்கு தன் உடல் கொள்ளும் மாற்றத்தை கூட இனம் கண்டு கொள்ள தெரியாமல் குளிர்காய்ச்சல் அடிக்கிறதென சொல்லி விரிப்பினை எடுத்து போர்த்தி கொண்டு, ரோசி என்னன்னு தெரியல, குளிர்காய்ச்சல் வர்ற போல இருக்கு, பக்கத்து வீட்டில் இருளாய் கிழவி இருக்குல்ல அதை கூட்டிட்டு வாயேன், அது நாடி பிடிச்சி பார்த்துட்டு கஷாயம் எதனாச்சும் வச்சு தரும். ரோசினி பதறி தவித்து தலையில் அடித்து கொண்டு சுவற்றிலும் முட்டி கொண்டாள். ஏய் என்னடியாச்சு? ஐயோ சிவகாமி என்னைய மன்னிச்சிருடி, இப்படியெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா இதை நான் அவங்க கிட்டேயே திருப்பி கொடுத்து விட்டுருப்பேனே. ஐயோ எனக்கு என்ன செய்யறதுன்னு கூட தெரியலையே, நீ என் கூட வா, அவங்களே நேரில் பார்த்து இதுக்கு என்ன பண்ணுறது எப்படி மாத்து மருந்து எடுக்கிறதுன்னு கேட்கலாம் வா. ரோசி எனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமோ செய்யுது, ஒரு மாதிரி அவஸ்தையாக இருக்கு. நீ வேற புரியாம ஏதோ சொல்லிட்டுருக்க, புரியற மாதிரி சொல்ல, எங்கே வரணும், யாரை பார்க்கணும், என்ன கேட்கணும். ரோசினிக்கு வேறு வழி இல்லை, உண்மையை சொன்னாலன்று இவள் இக்குடிலை விட்டு வரவும் மாட்டாள். என்ன செய்வது, சொல்லிதானே ஆக வேண்டும். சொன்னால் கந்தனும் மாயனும் சொன்னவற்றையெல்லாம் அப்படியே ஒப்பித்தாள். அதை கேட்ட சிவகாமி அதிர்ச்சியின் உச்சத்திற்கு ஆட்பட்டு பேசவும் திராணியற்று போய் இமை பிடுங்கிய விழிகளாய் அசைவற்று ஆடிப்போய் அவளையே பார்த்து முழித்து நடுங்கும் குரலில், நீ சொல்றது உண்மையாடி? உண்மைதா சிவகாமி, நான் ஏன் உன்கிட்ட போய் பொய் சொல்ல போறேன்? இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி வைரவேலை ஆன்மீகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முட்டாள்தனமாக யோசிச்சு இதை கையோடு கொண்டு வந்துட்டேண்டி. இந்த விஷ பரீட்சைக்கு நீ பலியாகி போவேன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை சிவகாமி, என்னை மன்னிச்சிருடி ப்ளீஸ் சிவகாமி. அப்படி பார்க்காத, என்னோட சுயநலம் உன்னை பாதிக்கும்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தையே பண்ணியிருக்க மாட்டேன் சிவகாமி. ரோசினி உண்மையில் மனம் புண்பட்டு கதறி அழுகி உருகினாள். அவளை திட்டுவதற்கு கூட தோன்றவில்லை சிவகாமிக்கு. வசைப்பாடும் நிலையிலும் அவள் இல்லை. மூலிகையானது அதன் பணியை செய்வதில் அதி தீவிரமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டது. இன்னும் சில மணி துளிகளில் அது உயிரணுக்களை வெந்திரவமாய் மாற்றி வெளியேற்றிவிடும். அதற்குள் அவர்கள் கந்தன் மாயனை சந்தித்தாக வேண்டும், இல்லையெனில் கன்னியவள் பாடு பெரும் பாடாகிவிடும். ரோசினி அவளை அழைத்து கொண்டு விரைந்தோடினாள். அதே சமயம் அங்கே சித்தப்பிடலைத்தை விட்டு வெளியேறி ஒதுக்குப்புறமாயிருந்த ஒரு ஓட்டு வீட்டிற்குள் சிவகாமியை விடவும் பெரும் அவஸ்தைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருந்தார் வைரவேல். விவரமறியா சிவகாமிக்கு அந்த மூலிகை தூண்டும் உணர்வை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் முடியாமல் திணறுகிறாள் என்றால், விஷயம் புரிந்த வைரவேலுக்கு உள்ளே தூண்டும் உணர்வினை அடக்கி ஒடுக்க பெரும் பிரம்ம பிரயத்தனமாய் இருந்தது. சித்தம் பற்றி கொண்ட அவராலேயே இப்படியான தன்னுணர்வினை தாழ இயலாத போது பாவம் சிறு பெண்ணவளின் நிலையை எங்கனம் இயம்புவது. கந்தனும் மாயனும் வைரவேலிடம் ரோசினி பற்றி பேசியிருக்க அவள் சொன்ன அந்த கண்டிஷனை கேட்டு அவரது உள்ளம் அதிர்வுக்குள்ளாகியது. மாயா என்னடா இது, இப்படி ஒரு சிக்கலை கொண்டு வந்து என்னோட தலையில வெறுத்து வைக்கிறீங்க? சித்த பற்றினை விடுத்து அகத்து பற்றினை பற்றி கொள்ளத்தானா இந்த பரீட்சைக்கு நான் தயாரானே? எப்படி முடியும் கந்தா? இல்லறத்துல எனக்கு எந்த நாட்டமும் இல்லைன்னு தானே சித்தகுருநாதருக்கு சீடனா மாறினேன், இப்போ இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கினேன் எப்படிடா? அந்த பொண்ணு பேசுறதும் தப்புன்னு சொல்ல முடியாதுல வைரம், அது கேட்கறதும் நியாயம் தானே. சித்தகுருநாதருக்கு நீ இல்லறவாசியா மாறணும்னு விருப்பமா என்னவோ, அதான் இந்த மாதிரியான சூழல் உருவாகணும் தெரிஞ்சே உன்னை இதுல ஈடுபடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மாயன் சொல்றது 100க்கு 100 ரொம்ப சரிதான் வைரம், நமக்கு இதில் பொறுமையாக யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. நடுநுசி பூஜைக்கு முன்னாடியே உயிரணுக்களை இணைக்குடுவையில் சேர்த்தாகணும். இவ்வளவு நேரம் கடந்த பிறகு புதுசாக ஒரு பொண்ணை தேடி போக முடியாது வைரம். நீ சரின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் தான் பல காரியங்களும் அடங்கியிருக்கு. சம்பந்தப்பட்ட பொண்ணோட சம்மதத்தோட அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கும் பங்கு வராத மாதிரி தானே இந்த காரியத்தை செஞ்சாகணும். அப்படின்னா நீ இல்லறவாசியாக மாறி தான் ஆகணும். ஆமாம் வைரம்,
அதான் நியதின்னு ஆகி போச்சு. இனி யோசிக்கிறதுல வேலையே இல்லை. நம்ம ஐயா கிட்ட கேட்டால் கூட அவரும் நாங்கள் சொன்னதை தான் சொல்லுவார். நாங்கள் போய் அந்த புள்ளைய இங்கே கூட்டி வந்துடுறோம். நீயே அதுக்கிட்ட நேரடியாக பேசிடு, அதான் நல்லது. முடிவெடுக்கும் நேரத்தையும் உரிமையையும் கூட வைரவிலுக்கு கொடுக்காமல் அவர்களே முடிவினை தீர்மானித்து அங்கிருந்து கிளம்பி சிவகாமியின் வீட்டிற்கு போவதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து நிற்கவும், அங்கிருந்து வந்த பேருந்தில் ரோசினியும் சிவகாமியும் வந்திறங்கவும் மிகச்சரியாக இருந்தது. இருவரின் முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்து இவர்களது உள்ளத்தில் நெருடல் உண்டாக பேருந்தில் இறங்கிய ஆட்கள் தூரம் போகும் வரை காத்திருந்து அதே பழைய மண்டபத்தில் வைத்து அழுகையும் தவிப்புமாய் ரோசினி விஷயத்தை சொல்ல சிவகாமியின் முகம் பேயறைந்தாற்போல் பயமும் குழப்பமாய் இருக்க கந்தனுக்கும் மாயனுக்கும் தலை சுற்றி போனது. நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் வேறொன்று நினைக்கும் என்பார்களே, அது சரிதான் போலும். எதையும் எதிர்கொள்ளும் மனம் படைத்த கந்தனும் மாயனுமே ஒரு கணம் செய்வதறியாது நிலை தடுமாறி சிலையாகித்தான் போனார்கள். சிவகாமி இப்போ உடல் அளவில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கா. அவங்க அம்மா அப்பாவுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகுமோ? ப்ளீஸ் ஏதாச்சும் மாத்து மருந்து கொடுக்க முடியுமா பாருங்களேன். இந்த மருந்து உடம்புக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கும்? தானாக சரியாகுமா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையை உண்டு பண்ணுமா? அடுத்து என்ன செய்யணும் ஏதாச்சும் சொல்லுங்கள் ரெண்டு பேரும். இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ரோசினியின் பதற்றம் இன்னமுமே அவர்களை யோசிக்க விடாமல் தான் செய்தது. ஆனாலும் சிவகாமியின் உடன்பிறவா சகோதரர்களான அவர்கள் அவளுக்கு தேறுதல் சொல்லி தேற்ற முயன்றனர். சிவகாமி இந்த மருந்து அதோட வீரியம் இருக்கிற வரைக்கும் தான் செயல்பாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்காது. நீ பயப்படாத தாயி, மாத்து மருந்தெல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது. அப்படி ஒரு விஷயமே சுவடு குறிப்பில் இல்லை. நாங்களும் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை அது இல்லை தாயி. இது வெறும் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்படுற உயிர் மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான காரண காரியத்துக்காகத்தான் இந்த காரியத்தை செய்ய சொல்லி சித்தகுருநாதர் எங்களுக்கு ஆணையிட்டிருக்காரு. அது என்னன்னு விளக்கமாக சொல்ல முடியாதுமா எங்களால்? ஆண் இணையா வைரவேல் பேரை சொன்னவர், பெண் இணையா யாருன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. இந்த தீர்த்தம் எந்த பொண்ணு கைக்கு சேருதோ அந்த பொண்ணு தான் உயிர் தாங்குற கருவின்னு நாங்களே முடிவு பண்ணோம். ஆமாம் சிவகாமி, இந்த புள்ள அதை கையால் எடுத்ததும் சரி இதான் சித்ததிஷ்டின்னு நாங்கள் நினச்சோம். இந்த புள்ள கேட்டுக்கிட்டதுக்காக வைரவேலை கூட இல்லறத்துக்கு மாற சொல்லி இப்போதான் முடிவு பண்ணி பேசிட்டு வர்றோம். இப்போ என்னடானா நீ இந்த காரியத்துக்குள்ளே வருவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. சிவகாமி எதுவும் பேசும் நிலையில் இல்லை. அவர்களுக்கோ அதற்கு மேல் என்ன பேசுவதென்றும் தெரியவில்லை. ரோசினியே அதற்கான தீர்வு ஒன்றையும் கொஞ்சம் தயங்கி யோசித்து கூறினாள். எனக்கு ஒரு யோசனை தோணுது. வைரவேல் என்னை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாருன்னு நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். இந்த மருந்து சிவகாமி குடித்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். மருந்து வேறியும் தீர்ந்ததுக்கு அப்புறம் சிவகாமிக்கு எந்த தொந்தரவும் இருக்காது தானே? அப்படின்னா அவகிட்ட இருந்து உயிரணுக்களை எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ தொடர்ந்து பண்ணுங்க. அந்த கரு இணைஞ்சி உருவானதும் அதை என்னோட கருவறைக்குள்ளே இணைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நானும் வைரவேலுவும் அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துக்குறோம். உண்மையை சொல்லணும்னா இதில் என்னோட சுயநலமும் இருக்குதான். ஆனால் இதனால் சிவகாமிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற எண்ணமும் இருக்குது. அதுக்காகத்தான் இங்கு சிவகாமி வாய்ப்பேச இயலா பூச்சி போன்ற நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருந்தாள். இதில் அவளது கருத்துக்களுக்கு தேவை இருக்கவில்லை. ஆனால் விஷயத்தை மட்டும் தெளிவாக கிரகித்து கொள்ள முடிந்தது. ரோசினி வைரவேலை திருமணம் செய்து கொள்வதில் கொண்டிருக்கும் உறுதியை புரிந்து கொள்ள முடிந்தது. தன் காதலை நிறைவேற்றி கொள்ள எத்தகைய பரீட்சைக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ள அவள் தயார் நிலையில் இருப்பதைக் கண்டு அவள் காதலின் அளவுகோலை நினைத்து வியர்ப்பிற்குள் மூழ்கி நின்று விட்டாள். ஏதும் பேசாமலே இருவரையும் அழைத்து கொண்டு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றார்கள். அங்கு ஏற்கனவே வைரவேலின் உயிரணு மூலிகை குடுவைக்குள் நீந்து கொண்டிருந்தது. சிவகாமியின் உயிரணுவையும் அதனோடு இணைத்தார்கள். அன்றைய இரவு முழுக்க அந்த மூலிகையினால் பொல்லாத தேக உணர்வுக்குள் ஆட்கொண்டு தத்தளித்து தவித்து போனார்கள் வைரவேலும் சிவகாமியும்.
ஆளுக்கொருபுறம் தனித்தனியாக. நடுநிசையில் சிவபூஜை எல்லாம் முடிந்து அங்கேயே ஊர்க்கூட்டம் முழுவதும் சற்று உறங்கலாம் என கிடைத்த இடத்தில் சாய்ந்து கொண்டார்கள். ரோசினியும் சிவகாமியும் பீடாலயத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியிருந்த உறவுக்கார கிழவி ஒருத்தியின் குடிசைக்குள் அன்றைய இரவை கழித்திருந்தனர் உறங்காமலேயே. இன்று ஏனோ ஏகனேசர் ஐயா ஒருவருக்குமே அருள்வாக்கு கூறவில்லை. அவரது முகம் மொழியற்ற ஆழ்ந்த அமைதிக்குள் மூழ்கி போயிருந்தது. அதிகாலை 4 மணி தொடங்கி ஒரு சில நொடி நேரம் கடந்து ஓடிக்கொண்டிருந்த வேளையில் சித்தகுரு ஜீவசமாதியான பீடத்தின் முன்பு கண்மூடிய யோக நிலையில் இருந்த ஏகனேசர் ஐயா திடுக்கிட்டு கண்விழித்து வெகுண்டார். அவரது தேகம் நடுங்க ஆரம்பித்தது. எந்த ஆரவாரமும் இன்றி அவரது விழிகளில் கண்ணீர் வழிந்தோடியது. அவருக்கு நேரெதிரே அவர் முன் மண்டியிட்டு நின்றது வைரவேலின் அரூபம். ஆம், அவர் தங்கியிருந்த ஓட்டு வீட்டிற்குள் அவரின் உடல் அமர்ந்த நிலையில் சடலமாய் வீற்றிருந்தது. தேக உணர்வுக்குள் கட்டுண்டு உழல விருப்பம் கொள்ளாத அவர் அந்த தேகத்தையே வேண்டாம் என வெறுத்து தன் ஆன்மாவினை பிரித்து கொண்டு வந்துவிட்டார். அவரின் ஆன்மா இறையை எட்டுவதற்கு தடையாக இருக்கும் அந்த உடற்கூடு இறையின்றி இறந்த பறவையாய் இலக்கின்றி விழித்த விழிகளோடு அமர்ந்திருக்கிறது அனாதையாய்.